உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாவுக்கு சங்கரின் ட்விட்டர் செய்திகள். இன்றைய முதல் ட்வீட் பார்ப்போம். தமிழக அரசிடம் அறிக்கை கேட்கும் மத்திய அரசு. செந்தில் பாலாஜி, வருமான வரித்துறை சோதனை செய்தபோது அதிகாரிகள் தாக்கப்பட்டது தொடர்பாக அறிக்கை கேட்டது மத்திய அரசு. வியாழக்கிழமை வந்த கடிதத்திற்கு இன்னும் பதில் அனுப்பவில்லை. வியாழக்கிழமை அனுப்பினதுக்கே பதில் அனுப்பல, இன்னைக்கு அனுப்பினது மட்டும் பதில் கொடுத்துருவாரா என்ன நக்கல் பண்ணியிருக்காரு சவுக்கண்ணா. சரி, அடுத்த ட்வீட் பார்ப்போம். தமிழகம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. மீண்டும் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் 10 ரூபாய் கூடுதலாக வாங்கப்படுகிறது. ஆனால் வாங்கின காய் என்றைக்கு நான் நிற்கும், சும்மா பிரச்சனை வர்றதுனால அப்படி நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டி திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இது மக்கள் இஷ்யூ ஆனால் தானே இது நிற்க வாய்ப்புகள். வாங்க அடுத்த ட்வீட் போவோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ட்விட்டுக்கு வந்து சங்கு சுங்கர் அண்ணா ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்ன ட்வீட் பண்ணியிருந்தாருன்னா, அதிகாலையில் திறக்கப்பட்ட மதுக்கடையில் மதுவில் நஞ்சு கலந்து விவசாயி தற்கொலை, இதுதான் சட்டவிரோத மது விற்பனை தடுக்கும் அழகா அப்படின்னு கேள்வி எடுத்துகிட்டு. அதற்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ரிப்ளை எப்படி பண்ணியிருக்காருன்னா, தயவு செய்து கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியுடன் இருங்கள் சார்னு சொல்லி சிஎம்ஐயும் செந்தில் பாலாஜி மிகவும் இன்றியமையாதவரான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்கள் கட்சியை கைவிட மக்கள் தயங்க மாட்டார்கள், தயவு செய்து மறக்காதீர்கள் என சொல்லி சவுக்கு சங்கர் அண்ணா ரிப்ளை பண்ணியிருக்காரு. அண்ணா இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு என்னைக்கோ முடிவெடுத்திருப்பாங்க. காந்தி மார்க்கெட் இன்ஸ்பெக்டர் சுகுமார் தனக்கு நேர்ந்த துன்புறுத்தலை விவரிக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த 10 நாட்களையும் அவர் பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை. இன்று பாதிக்கப்பட்ட பெண் கலெக்டரிடம் புகார் அளித்தார். அந்த வீடியோ போட்டிருக்கார் அண்ணா, அந்த வீடியோ பார்ப்போம் வாங்க. பரவாயில்ல, போலீஸ்காரங்க மேலேயே புகார் கொடுக்க கலெக்டர் ஆஃபீஸ் வர ஏறி அதுக்குரிய புகார் மனு கொடுத்துருக்காருன்னா அவங்கள கண்டிப்பாக பாராட்ட முடியும். அது அடுத்த ட்வீட் பார்ப்போம். போலீஸ் ஆஃபீஸர் டேவிசன் ஹஸ் அண்டர் எஸ்டிமேட் மீ, என்னை குறைவாக மதிப்பிட்டுள்ளார்னு சொல்லி போட்டிருக்காரு. சாவுக்கு சங்கர் ஆகிய என்னை குறைவாக மதிப்பிட்டுள்ளார் டேவிட்சன் நினச்சி போட்டிருக்காரு. வீடியோ போட்டிருக்காரு, வாங்க வீடியோ. டேவிட்சன் காலையில் 11 மணிக்கு அவர் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்த விஷயத்த மதியம் 2 மணிக்கு நான் ட்விட்டரில் போட்டதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு நேற்று ஒரு போஸ்டிங்ஸ் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. நரேந்திர நாயர், பிரேமானந்த் சின்னா இவங்கெல்லாம் கூடுதல் ஆணையராக இவங்கெல்லாம் வரப்போகிறாங்கன்னு போஸ்டிங்ஸ் போட்டிருக்கேன். அந்த போஸ்டிங்ஸ் தொடர்பான விவாதம் நடந்தது மொத்தம் 4 பேர் இருக்கும்போது நடந்த விவாதம். ஒருத்தர் ஸோ இவன் இதில் தானே போடுறான். அண்டு இந்த என்னென்ன ஐடியாலாம் யோசிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசுறீங்கல்ல, இந்த நம்பரை பிளாக் பண்ணிடலாம். டே, பிளாக் பண்ணால் இன்னொரு சிம்மா அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் ஃபோன் பண்ணி சார் நான் இந்த நம்பரில் அவைலபிளாக இருக்கின்றது எவ்வளோ நேரம் அவங்க சொல்கிறது. இன்னொன்று, அந்த நியூஸை நான் தான் வெளியிடுறேன், வேறு யாரும் வெளியிடறதில்லை. நீங்கள் இந்த நம்பர் இந்த போஸ்டிங்ஸ் தகவலை வேறு தகவல்களை வேறு யாராவது ஜேர்னலிஸ்ட்டை கொடுத்தா கூட அவர் போய் இதை எழுத முடியுமா? சோஷியல் மீடியாவில் போட முடியுமா? முடியாது. ஸோ என்கிட்ட தான் தகவல் வந்து சேரணும். ஸோ என்கிட்ட தகவலை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகள் சோர்ஸுகள் எப்படி இருந்தாலும் தேடி பிடிச்சிட மாட்டாங்களா? ஆனால் இவங்களுக்கு நினைப்பு பாருங்கள், சிம்ம பிளாக் பண்ணிடலாம், ட்விட்டர் பிளாக் பண்ணிடலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் வராது. கடலூர் ஜெயிலில் 2 மாதம் வச்சு கொடுமை பண்ணப்பவே நான் நடக்கலை. இதில் இருந்து ஃபோனை பிளாக் பண்ண உடனே நான் நடக்க போகிறேன். டேவிட்சனோட புரிதல் அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர். நான் அடுத்த ட்வீட் பார்ப்போம். சாவுக்கு சங்கர் அண்ணா வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. எந்த ட்வீட்னா, இந்தியா டுடே, சாக்ஷிக் மாலிக்ன்றவங்க வந்து மல்யுத்த வீராங்கனை போராட்டம் பண்ணியிருந்தாங்களா, அவங்க வந்து ரயில்வே ஜாப்புக்கு திரும்ப பணிக்கு போகிறதா சொன்னாங்களாம். அந்த மாதிரி நியூஸ் வந்து இந்தியா டுடே வெளியிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து சாவுக்கு அண்ணா வந்து இது வந்து அவர்களுடைய சண்டே எல்லாம் அவர்கள் போகட்டும் சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தார். அடுத்த 2 நிமிஷத்துலேயே சாரி ஃபார் ஃபேக் நியூஸ்னு சொல்லி போட்டிருந்தார், டெலிட்டிங்னு சொல்லி போட்டிருக்காரு. வாங்க கடைசி ட்வீட் பார்ப்போம். மோடி விளம்பரத்துக்காக செலவிடும் தொகையில் 1/4 பங்கை ட்ராக் சேஃப்டிக்கு செலவு செய்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்துக்கலாம்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூ வந்து நான் கமெண்டில் பின் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லாம் பின் பண்ணிக்கிறேன். வேணுங்கிற வந்து போய் பார்த்துக்குங்க. ஆதன் சேனலில் ஆக்சிடென்ட் சம்மந்தமான நியூஸை பற்றி சவுக்கு சங்கர் அண்ணா பேசின நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.